அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக பழமையான ஒரு வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும், இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இது என்ன மாதிரியான மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காமசூத்ரா வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை யாரை நினச்சி நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்களோ அவங்க உங்களுடைய ஆசைக்கு இணங்குவாங்க, உங்களுடைய சொல்படி நடப்பாங்க. இந்த வசிய மந்திரத்தை யாருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிற டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கோம். அதனால் தவறான காரியங்களுக்காக யூஸ் பண்ணாமல் நல்ல காரியங்களுக்காக மட்டுமே பயன்படுத்த பாருங்கள். ஒரு சிலரோட கல்யாண வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவனோ சரி அல்லது மனைவியோ சரி ரொம்பவே அழுத்தமாக அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் கூட கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. எப்போதுமே அவங்க சொல்றது மட்டும்தான் நடக்கணும், என்னுடைய கட்டளையை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி ஓவரா நம்மளை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இவர்களுக்காகவும் ஒரு சிலரோட கல்யாணம் ஆயிட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு கணவனோ அல்லது மனைவியோ தாம்பதிய உறவுல எந்த ஒரு நாட்டமும் காட்டாம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு வருவாங்க. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவனையோ அல்லது மனைவியையோ ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் இந்த மாதிரி மந்திரங்களை நீங்கள் பிரயோகிக்கலாம். இது நீங்கள் எந்த நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுவது சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதில் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுலேயுமே உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் போகவே கூடாது. பெண்கள் தீட்டு காலங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆண்கள் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, போதை பழக்கத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களை தவிர வேறு யாரையுமே அவங்க நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களை மட்டுமே நினைப்பாங்க, உங்களுக்கே அடிமையாக இருப்பாங்க. இப்போது இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். காமசூத்ரா ஷஜாஹத் யார் அவசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயரும் அவங்களுடைய அம்மா பெயரும் போட்டுருங்க. லாஸ்ட்டில் ஃபட்டாஹத். இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது புகைப்படத்தை உங்கள் முன்னாடி வச்சுட்டு அவங்களுடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டு கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய மனதிற்குள்ள உங்களை மேலே உங்கள் மேலே ரொம்ப அளவு கடந்த ஆசையும் காம உணர்வையும் தூண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவலில் எதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.